ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் உலகம் சுற்றும் வாலிபன். நம்ம சேனல் எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, கொஞ்சம் விஷக்குஞ்சிகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். விஷக்குஞ்சிகள் அப்படின்னு சொன்னப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது என்னன்னு. இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாய் பிஸ்டிஸ் காசஸ் பிரேக்கப், பாய் பிஸ்டிஸ் ஆர் இன்ஜூரியஸ் டு லவ். இந்த பாய் பிஸ்டிஸ் அப்படிங்கிற விஷப்பூச்சிகள் இவங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்கலாம், இந்த பாய் பிஸ்டிஸ் மேலே உங்களுக்கு என்ன ப்ரோ இவ்வளோ காண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இவனுங்க பண்ணுற விஷயத்தையெல்லாம் பார்க்கும்போது மானரோசு இருக்கிற எவனுமே பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. ஏன்னா இந்த விஷப்பூச்சிகள் அந்த மாதிரி நமக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த பாய் பிஸ்டிஸ்னால யாருக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த விஷப்பூச்சி அவ கூட தான் சுற்றிகிட்டே இருக்கும். பட் நமக்கு அது கரெக்டாக தென்படாது. நம்ம என்னைக்கு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அவள் நம்மக்கிட்ட ஓகேன்னு சொல்ல வர்றதுக்கு அன்னைக்கு தான் இந்த பாய் பிஸ்டி நாயங்க வந்துட்டு. எங்கிருந்துரா வந்தா? நல்லா யோசிச்சுக்கோ, ஏன்னா இது லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கூட அவ மேலே இவ்வளோ கேர் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கேர் எடுத்து இந்த நாய்ங்க நமக்குன்னே வந்து வாய்ப்பாங்க, எப்படா நம்மளை கலத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அவன் மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணி அதேமாரி அவள் ஓகே சொல்லிட்டான்னா அவளை விட்டு நம்ம போகிற அளவுக்கு நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க ஐயா. அந்த அளவுக்கு கொடூரம் முடிச்சவனுங்க தான் இந்த பாய் பெஸ்டிங்க. யார்டா நீங்க இந்த பாய் பெஸ்டி? ஃப்ரெண்டுக்கு மேல ஹஸ்பண்டுக்கு கீழ. என்னடா சொல்ற? ஐயோ, லவ் பண்றவனால உண்மையா கொஞ்ச நாள் கூட சந்தோஷமா இருக்க முடியாதுங்களே இந்த நாய்களை வச்சுட்டு. யார் புறாங்க சொல்லுங்க, தூக்கிடலாம். அவனுங்கெல்லாம் அழியவே முடியாத விச கிருமிங்க. சப்போஸ் அதாவது லவ்ஸுக்குள்ளாடி ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த சண்டையை எப்படி பெருசாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த பையன் தண்ணி அடித்ததுனால தான் ஒரு பிரச்சனை அப்படின்றான். உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவானுங்க, எங்கள் அக்கா இந்த மாதிரி தான், ஒரு குடிகாரனை லவ் பண்ணான், அவன் வாழ்க்கை அப்படியே ரொம்ப கெட்டு குட்டிச்சவராயிடுச்சு, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. இந்த மாதிரி எங்கேருந்தோ ஒரு கதையை எடுத்துக்கொண்டு உங்கள் ஸ்டோரிக்குள்ளாடி சொருவி, உங்கள் ஸ்டோரி அப்படியே உருவி உங்கள் வாழ்க்கையே தண்ணி தெளிச்சுட்டு போயிடுவான். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறதான் இந்த பெஸ்டிகளோட ஃபுல் டைம் ஜாபாகவே இவனுங்க பார்த்துட்ருக்காங்க. பார்க்கலாம் இவனுங்க எந்த அளவுக்கு போகிறான் அப்படின்னு, போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2021 இவனுங்க அலப்புற ரொம்ப 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 கொடூரமாக இருக்குது. பேண்ட் பாய் பிஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ வச்சு இவனுங்களை பேன் பண்ண முடியுமான்ட்டு பார்க்கலாம். சாப்பிட்டீங்களா? அட நாதாரி நாய, சாப்பிட்டீங்களாவா? ஷேர் பண்ணிக்கலாமா? என்னது ஷேர் பண்ணலாமா? ஐயோ, சாப்பிட்டு ஷேர் பண்ணுறதுக்காக என்ன பொருளாடா பொண்ணுடா, புரிஞ்சுக்கோடா. அவன் வயிறு எப்படி எரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு இந்த ஃபீலிங் அனுபவிச்சது கிடையாது. இருந்தாலும் இந்த நாய்களை பார்க்கும்போது எனக்கே கண்டென்ட் பிடிச்சி கலாய்க்கணும்னு தோணுது, கான்செப்ட் எடுத்து கலாய்க்கணும்னு ஒரு விரை வருது. அதனால தான் இவங்களை இன்றைக்கி வச்சு செஞ்சிட்ருக்கோம். பார்ப்போம் அடுத்து என்ன கொடுமை நடக்குதுன்ட்டு. I should tell you enna structure ya avala munnadi vechi nee ipdi la pesuradhukku oru serpula saaniya mukki chalak chalak na sevittle arinjittu poyiralanda enda ipdi pandringa paavan da andha manusa avan reaction ah paaru da anu avanu onna padichittukom just combine studies poduma madan vaishu solradha nambuda edi pandrava enna pannu ukkandu hall la ukkandu padi illana motta maal la ukkandu padi adrana unak bedroom la ukkandu combine study உங்களை எல்லாம் பார்த்தாக்கா அவ்வளோ நல்லவனுங்க மாதிரி தெரியலையே. லவ்வர்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணுவாப்புல, பாய் பிஸ்டினா சும்மா ஃப்ரெண்டுங்கிற பேர்ல எல்லாத்தையும் பண்ணுவாப்புல. 100-ல் 1-2 அப்படின்ற மாதிரி அழகா சொன்னார். பாய் பிஸ்டிக்கும் லவ்வருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மைதான்டா, நமக்கு இதை பற்றிலாம் தெரில, ஏன்னா நம்ம சிங்கிள். நானும் நல்லா வேலை போட்டு பார்க்குறேன், எந்த மீனுமே மாட்ட மாட்டேங்குது. ஏன்னா நம்ம பிறந்த நேரம் அப்படி, கடைசி வரைக்கும் ஒண்டிக்கட்டையாகவே சிங்கிளாக இருந்து வத்தலோ தொத்தலோ வீட்டில் யாராச்சும் பார்த்து பூங்கொடி கனிமொழின்னு யாராச்சும் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியதுதான். ஏன்னா நமக்கு இந்த கமிட்டட் வாழ்க்கை செட் ஆகாது, அதனால் எதுவும் வேணாம், பி சிங்கிள் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை நம்ம ரூட்டில் நம்ம போயிட்டே இருப்போம். இந்த மாதிரி இந்த பாய் பெஸ்டிங்கில் வச்சுட்டு இவனுங்க படுற அவசியம் இருக்குதே. இப்போ பார்க்கலாம் அடுத்து என்ன கொடுமை அப்படின்னு. பெண்கள்லாம் வந்து லவ்வர் கூட ஜாலியாக இருப்பாங்களா இல்லை பெஸ்டி கூட ஜாலியாக இருப்பாங்களா? ஒரு டைம் ஒவ்வொருத்தவங்க கூட ஒவ்வொரு நேரம் ஒவ்வொருத்தவங்க கூட ஜாலியாக இருப்பாங்களா? என்னடா தமிழ்நாட்டில் குத்து வழக்கு இருக்குன்னு பார்த்தா இது ஒரு மாதிரி சொல்லலை. நிறைய 18+ வீடியோ கிடையாது, அதனால தான் இது ஒரு மாதிரி விளக்காக இருக்குது. என்ன பண்ணுறது,
நம்ம நாடு எங்கே போகுதுன்னு பார்த்தா தலைவர் சொன்ன மாதிரி நாடு நாசமாக போகுது. ஜஸ்ட் இவ்வளோதான் கைஸ், இவங்களை ட்ரோல் பண்ண கூட எனக்கு தோணலை. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாய் பெஸ்டிஸ்னால பிரச்சனை, அதாவது ஒரு லவ்வர்ஸ்க்கு இடையில் வர பிரச்சனை ரெண்டு பேருக்கும் இடையில் வர்றது அது ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது, அது ரொம்ப பெரிய இஷ்யூவும் கிடையாது. இந்த தேர்ட் பர்சன், அதாவது இந்த மாதிரி பெஸ்டிஸ் அந்த குறுக்க வர்றதுனால அந்த பிரச்சனை ரொம்ப 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 பெருசாகுது. ஸோ அதனால தான் நிறைய பிரேக்கப்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள், அது யாருக்காக இருந்தாலும் ரொம்ப ஹர்ட்டிங்கான விஷயம்தான். ஸோ மேக்ஸிமம் அவாய்ட் பாய் பெஸ்டிஸ், சேவ் லவ், இந்த மாதிரி தானாக வருது வாயிலேருந்து. ஏன்னா இந்த மாதிரி விச பூச்சிகள் இருக்கிறதுனால தான் ஏகப்பட்ட பிரேக்கப்ஸ் நடந்துகிட்ருக்கு. நான் இடையில சீரியஸான மாதிரி இருந்துச்சு, ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எனக்கு இந்த மாதிரி எதுவுமே நடந்தது கிடையாது இது வரைக்கும். இனிமேல் நடந்துச்சுன்னா அந்த விச பூச்சியை முதல்ல போட்டு தள்ளிட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன். நடக்காது, ஏன்னா சிங்கிள்ஸுக்கு இது நடக்கிறதுக்கு எந்த விதமான சான்ஸும் கிடையாது. இந்த விச பூச்சிகளை பற்றி பேசி பேசி எனக்கு தூக்கம் வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் பார்க்குற வரைக்கும் பாய் பாய்.